இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி தான். இது நம்ம டேஞ்சன்ட் ட்ரா பண்ண போகிறோம். இதில் 3 மாடல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப், எ டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள் யூஸிங் சென்டர், சென்டர் யூஸ் பண்ணி போடுறது. செகண்ட் மாடல், எ டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள் யூஸிங் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். தேர்ட் மாடல், பேர் ஆஃப் டேஞ்சன்ஸ் ஃப்ரம் அண்ட் எக்ஸ்டர்னல் பாயிண்ட். இப்போ இந்த 3 மாடல்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு டைப், இது தான். இது யூஸிங் சென்டர் வச்சு போட போகிறோம். இது நம்ம கொடுத்துருக்கிற க்வெஸ்சன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ் டு எ சர்க்கிள் யூஸிங் தி சென்டர். எக்ஸசைஸ் 4.4 12th சம், ட்ரா எ டேஞ்சன்ட் அட் எனி பாயிண்ட் ஆர் ஆன் த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3.4 சென்டிமீட்டர் அண்ட் சென்டர் அட் பி. ஓகே, இப்போ இந்த சம் போட போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரஃப் டயக்ராம் போட்டுக்கணும். ரஃப் டயக்ராம் ஆக்சுவலி இந்த சம்மில் என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ், ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 3.4 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் தான் ட்ரா பண்ணுறோம். ஸோ ரஃப் டயக்ராம்க்கு வந்து சேம் மெஷர்மெண்ட் இருக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் நம்ம ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். தென் அந்த சர்க்கிள் போட்டுட்டு எல்லாம் சென்டர் பாயிண்ட் பீன் ஆல்ரெடி கொடுத்துருக்கறதுனால பீன் மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் சர்க்கிள் ஆர் அவ்வளோதான், ரஃப் டயக்ராம் போட்டுட்டோம். இப்போ நம்ம மெயின் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். மெயின் டயக்ராம் இதில் ஆக்சுவல் மெஷர்மெண்ட் வச்சு போடணும். ரேடியஸ் 3.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கனால ஸ்கேலில் 3.4 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம், இப்போ சென்டருக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இது பி, சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. தென் க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க, டேக் எனி பாயிண்ட் ஆர் ஆன் த சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிளில் நம்ம எந்த இடத்துல வேணாலும் பாயிண்ட் எடுத்துக்கலாம். நான் இங்கே எடுத்துக்கிறேன், திஸ் இஸ் ஆர் பாயிண்ட். இப்போது இந்த பாயிண்ட் பியும் ஆரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது பிஆர் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஆர்க் கட் பண்ணணும். அதுக்கு மெஷர்மெண்ட் எதுவும் வேண்டாம், ஜஸ்ட் ஒரு மோர் தென் ஹாஃப் எடுத்து கிட்டத்தட்ட பி பாயிண்ட்க்கு நியரஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணால் போதும். இந்த மாதிரி செமி சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து அந்த மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம். தென் இந்த லைனில் கட் பண்ண பாயிண்ட் நம்ம எல்லுன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லில் பாயிண்ட்டை, அதாவது காம்பஸ் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். இந்த பாயிண்ட் எம்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த மெஷர்மெண்ட் மாற்றவே இல்லை, சேம் எகெயின் அந்த எம் பாயிண்ட்டில் வச்சுட்டு நம்ம இன்னொரு ஆர்க் கட் பண்ணுறோம். இந்த பாயிண்ட் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம்னா எம்முக்கும் எனக்கும் மோர் தென் ஹாஃப் எடுக்கணும். ஸோ எம்முக்கு எனக்கு மோர் தென் எடுத்துட்டோம். இப்போ நம்ம அப்வர்டில் மட்டும் நம்ம ஆர்க் கட் பண்ணால் போதும், டவுன்வர்ட் டைரக்ஷனில் வேண்டாம். எம்மில் வச்சுட்டு ஆர்க் கட் பண்ணியிருக்கேன். தென் சேம் மெஷர்மெண்ட்டில் என்லேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆன பாயிண்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தென் இங்கே ஆர் பாயிண்ட்டில் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ கரெக்டாக மெஷர்மெண்ட் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ரெண்டு பாயிண்ட்டு கரெக்டாக ஒரே சேம் லைனில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ இதுக்கு டி டேஷ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸிங் சென்டரில் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுற மாடல். இந்த ரேடியஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம், இது எங்கே வேணாலும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரேடியஸ் வந்து 3.4 சென்டிமீட்டர். ஸோ மார்க் பண்ணியாச்சு, அவ்வளோதான். தேங்க்யூ.